பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்களுக்கு வெவ்வேறு விதமான நோய்கள் ஏற்பட்டு இருக்கு. அந்த நோய்களுக்கான காரணங்கள் என்னன்னு ஆராயறதை விட அந்த நோய்கள் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே வந்து மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அவேர்னஸ், அதாவது ஒரு விழிப்புணர்வு, நம்மளுக்கு இந்த நோய் வந்திருக்கு, இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு, இந்தந்த டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தா தான் நோயிலிருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்க முடியும். ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. விழிப்புணர்வை கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்ம மக்கள் மத்தியில இப்படி நம்ம டெலிவிஷன் மூலமா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பப்ளிக் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு சில விஷயங்கள் கண்டக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்துல முன்னோடியா இருக்கிறாங்க ஒரு என்ஜிஓ அமைப்பு, அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசோ இந்தியா. கிட்டத்தட்ட 10 வருடங்களா புற்றுநோய், அதாவது இறைப்பையில ஏற்படக்கூடிய புற்றுநோய் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது, இதற்கான மருத்துவ முறைகள் என்ன, சரி மருத்துவம் செய்து அந்த விக்டிம்ஸ், அதாவது அவங்களுக்கான ஒரு லைஃப் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல இருக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதை வந்து ஒரு அப்ரோச்சா வந்து ஈசோ இந்தியா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய மூவர் தான் இங்க நம்மிடையே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈசோ இந்தியா என்ன என்னென்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ரிசர்ச் எல்லாம் இருக்கிறாங்க, எப்படி வந்து பேஷண்ட்ஸை வந்து காப்பாத்துறாங்க, இன்னும் பல விஷயங்கள் இறைப்பை புற்றுநோயை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். குறிப்பா இன்னைக்கு இறைப்பையை புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பது எப்படி, இது குறித்து விரிவான விளக்கங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் இங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காக வந்து நம்ம முதல்ல சந்திக்க இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டாக்டர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம், நம்ம அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தருக்கா வந்து யார் யார் அப்படிங்கறத நம்ம வந்து பேசிக்கலாம். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம், வெல்கம் டு பொதிகை தொலைக்காட்சி. டாக்டர் வந்து எஸ் எம் சந்திரமோகன் சார், ஈசோ இந்தியாவுடைய தலைவர். இதுக்கு முன்னாடி வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியுடைய அறுவை சிகிச்சை நிபுணர், எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைப்பை குடல் இதற்கான அறுவை சிகிச்சை நிபுணர், முன்னாள் இயக்குனர். இங்க அவர் இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், டாக்டர் வந்து இறைப்பை புற்றுநோய் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான வந்து பெஸ்ட் அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் லெவல தமிழ்நாடு அரசும் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, இந்திய அரசுலயும் பெஸ்ட் டாக்டர் அவார்டு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவலையும் இவர் தான ரிசர்ச் வந்து போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம். அவர் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார் அப்படிங்கிறது, இன்றைய ஈசோ இந்தியாவின் தலைவரவும் இருக்கிறார். ஈசோ இந்தியா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஒரு மாரத்தானா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை ரொம்ப திறம்பட செய்து மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு டாக்டர் கனகவேல் அவர்கள், இன்றைய கன்சல்டன்ட் சர்ஜன், அது மட்டும் இல்லாம ஈசோ இந்தியாவுடைய செயலர். தன்னுடைய செயல் மூலமா எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்தை ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு, அதுல இருந்து நம்ம வந்து பாதுகாப்பா ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு. மைண்ட் அளவில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த சமயத்தில் நம்மளுக்கான ஒரு உறவினர்கள் கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருந்திருக்கலாம், இல்ல மணியை கூட ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் இனிமேல்ட்டு உங்க லைஃப்ல இடமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகவே லக்ஷ்மி பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு ரொம்பவே அழகா இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாலியேட்டிவ் அப்படின்னாலே ஒரு ஆதரவான ஒரு சிகிச்சை, உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆதரவை நீங்க வந்து கட்டாயமா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இன்னைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க டாக்டர் மல்லிகா திருவதனன் அவர்கள். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு த ஷோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீமோட இன்னைக்கு நாங்க பேச போறோம். குறிப்பா வந்து இறைப்பை புற்றுநோய் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈசோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் யோசனையா இருந்தது, என்னதான் வாட் இஸ் ஈசோ அப்படின்னு நான் யோசிச்சப்பா ஈசோஃபகஸ் ஸ்டமக் ஒபிசிட்டி, வெரி சிம்பிள். அதாவது ஈசோஃபகஸ்ல இறைப்பையில ஏற்படக்கூடிய அந்த உணவு குழாயில ஏற்படக்கூடிய புற்றுநோய், அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டியால வரக்கூடிய பிரச்சனைகள், இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப அழகா ஈசோ ரன் அப்படின்றத ஈசோ மூலமா சொல்லிட்டு இருக்கீங்க. இத ஃபவுண்டேஷன் அப்படிங்கறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும் சக்சஸ்ஃபுல்லா இத்தனை வருடங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்ல. இதற்கான மையப்புள்ளி எங்கிருந்து ஆரம்பித்தது ஈசோ அப்படிங்கறதுக்கான? ஈசோன்றது ஒரு காரண பெயர், நீங்களே சொல்லிட்டீங்க. ஸ்டமக் அப்படிங்கிறது தான் இறைப்பை. இறைப்பு இல்லாமல் யாரும் வாழ முடியாது. இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமோ வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமோ இறைப்பை ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடை கொண்டு போகிறதுக்கு அந்த ஃபுட் பைப் ரொம்ப முக்கியம், அதான் ஈசோஃபகஸ். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கறது கூட இது ரெண்டில் இருக்க வியாதியை விட ஒபிசிட்டி உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மூணுலேயும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான். எப்படி இது ஆரம்பம் இருந்தது அப்படின்னாக்கா, நாங்கள் முக்கியமாக செஞ்சது இன்னைக்கு இந்திய அளவில் வந்துட்டு உலக மேப்பை எடுத்து பார்த்துக்கிட்டா இந்தியாவில் இறைப்பை புற்றுநோய் குறைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்தியா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுலேயும்
எப்படி வந்துட்டு இறப்பை புற்றுநோய் சில இதில் அதிகமாக இருக்குது, சில இதில் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை நடுப்பட இருக்கும், ரொம்ப அதிகமும் கிடையாது ரொம்ப குறைவும் கிடையாது. இது இறப்பை புற்றுநோய் டாப் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரண மண்டலத்தில் வரக்கூடிய புற்றுநோய்களில் இறப்பை வந்துடுது, உணவு குழாயம் வந்துடுது. இது ரெண்டும் இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. இதை விட இன்னும் எங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது என்ன அப்படின்னா, சிறு வயது குழந்தைகள் இந்த 18 வயசு 20 வயசு இருக்கிறவங்க வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற எண்ணத்தில் அமிலம் குடிச்சிட்டு சாப்பிட முடியாமல் வர்றாங்க. ஆசிட் குடிச்சிட்டு வந்துடுறது, சாப்பிடவே முடியாது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை சாப்பிட முடியாட்டினா அந்த வீடே சாப்பிட முடியாது. ஸோ இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல ஆரம்பிச்சது தான் அந்த அமைப்பு. 2004 இதை வந்து நாங்கள் ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கும் பொழுதுட்டு ஒரு காரிடரில் தான் ஆரம்பித்தோம். காரிடரில் இந்த விழிப்புணர்வு ஆரம்பித்து இன்றைக்கி 2017 ஒரு பெரிய மாரத்தான் நடத்துகிற அளவுக்கு நாங்கள் படிப்படியாக முன்னேறி வந்திருக்கோம். ஏன்னா இன்னைய நிலைமையில் தேவையானது வந்து விழிப்புணர்வு தான். 3 தடவை சொல்லலாம், விழிப்புணர்வு இருந்தாலே போதும், வியாதி வராமல் தடுத்துக்கலாம், வந்த உடனே எப்படி முறையான வைத்தியம் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம், ஒருவேளை வந்துட்டா எல்லாருக்கும் மரண தண்டனைங்கிற எண்ணத்தை போக்கிடணும், ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டையும் சேர்த்து தான் ஒன்று ஓட வைக்கிற எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக ஈஸ்வரன். அது முடிஞ்ச உடனே அதை விட முக்கியமானது, கலைவாணர் அரங்கத்தில் 1000 பேரை வந்துட்டு நேராக, இப்போ நம்ம எப்படி 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், இது மாதிரி 4 பேர் 1000 பேர்கிட்ட பேச போகிறோம். 1000 பேர் பேசுறது 500,000 பேரை போய் சேர்ந்து அடைஞ்சதுன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதுலேயும் குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டு நாங்கள் வைத்தியம் கொடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க, நான் என்ன சொல்றதுன்னா, மீண்டும் வாழ்வோர் மீண்டும் வாழ உதவுவோம் அப்படின்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு இன்டராக்ஷன் வச்சுருக்கோம். அதுதான் நவம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஈசோ இந்தியா சார்பா நாங்க முயற்சி பண்ணி இருக்கிறது. நிச்சயமா டாக்டர், மீண்டு வாழ்வோர் மீண்டு வாழ உதவுவோம் அப்படின்னும் போதே சரியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சர்வைவல்ஸ் வந்து சொன்னாதான் அதை பத்திய விஷயங்கள் பொதுமக்களை போய் சேரும். டாக்டர், ஈசோ இந்தியாவுடைய செயலரா இருக்கீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதாவது எந்த அளவுக்கு போய் சேருது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க பப்ளிக் கிட்ட? ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போது எங்களோட அமைப்பு வந்து ஏறக்குறைய வந்து 20-25 ஆண்டுகளாக பல விதமான ஆராய்ச்சிகளை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் நாங்கள் முக்கியமாக நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது முக்கியமாக ஜெனீவாவில் உலக மாநாட்டிலையும் நாங்கள் இதை பற்றி தெரிவித்தோம். நம்மளுடைய மக்கள், அதாவது ஒரு உடலுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது, எனக்கு அசிடிட்டி வந்துருச்சு, கேஸ் வந்துருச்சு, இது வந்து ஒரு எல்லாரும் சகஜமாக பேச வேண்டிய விஷயமா, பேசக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த விஷயங்கள் தான் வந்து புற்றுநோய்க்கு முதல் அறிகுறியாகவும் அமைஞ்சிருது. ஒரு பசியின்மை, சாப்பிட்டோம்னா வயிறு மந்தநிலை, காற்று உப்பிசம், வயிறு காற்று வெளியிடாமல் வயிறு கனமாக வீங்கி போயிடுறது, நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி, தவறான உணவு பழக்கத்தினால எனக்கு அசிடிட்டினால அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த உணவு குழாயம் மற்றும் இறைப்பையோட ஆரம்ப அறிகுறிகளை வந்து சாதாரண விஷயம்னு சொல்லி விட்டுடுறாங்க. நாங்கள் இப்போ கண்டுபிடிச்ச வரைக்கும் எங்களோட ஆராய்ச்சி முறையில் ஏறக்குறைய 5-6 மாதங்கள் கழித்து தான் அதுக்கான சரியான மருத்துவரையோ இல்லை மருத்துவமனையோ அணுகிறதுக்கே அவ்வளோ நாள் பட்டு போயிடுது. எங்களோட முக்கியமான எண்ணமே என்னென்னா, முதல் அறிகுறி வந்த உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுங்க, சரியான மருத்துவமனையை அணுகுங்க. இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆரம்ப நிலையிலேயே அதில் கண்டுபிடிக்கும் போது நம்மளால் அந்த புற்றுநோயிலேருந்து முழு நிவாரணம், அதாவது மீண்டு வாழ்வது அப்படி என்பது ஒரு சராசரி நார்மலான மனிதனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான வாழ்க்கை தரத்தோடு வாழ முடியும். எங்களோட எண்ணமே முதல் அறிகுறியை தவற விடாதீர்கள், முதல் அறிகுறி வந்தவுடன் மருத்துவரை நாடுங்கள். இதுதான் எங்களோட முக்கியமான எண்ணமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம், அது ஆராய்ச்சி மூலமாகவும் நிரூபிச்சிருக்கிறோம். நிச்சயமா டாக்டர், ஏன்னா அறிகுறி அப்படின்னு சிம்டம்ஸ் காட்டும் போதே நம்ம போயிட்டோம்னா ஒரு மருத்துவர் இறங்கணும்னா அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி, நாமளும் மீண்டு வர்றது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போனதுக்கு அப்புறமா மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி அந்த நோயாளி நம்ம சொல்ல வேணாம், பட் அந்த கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. உங்க சைட்லேருந்து அவங்களுக்கான ஆதரவு சிகிச்சை என்னெல்லாம் செய்றீங்க மேம்? ஆமாம், இப்போ வந்து ஒரு முக்கியமாக சொல்ல போகிறது, இந்த ஆதரவு சிகிச்சைங்கிறது முதல்ல வந்து இந்த கடைசி கட்டத்துக்கு தான் உதவும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க, அது ஒரு தப்பான உணர்வு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல டயக்னோஸ் பண்ணும்போதே அது அந்த அதிர்ச்சி இருக்கலாம், இல்லை இது இப்படி எப்படிலாம் போய் முடியுங்கிறத இப்போ சொன்னாங்க, பயம் இருக்கலாம். ஸோ இது முதல்ல இருந்தே அந்த வியாதினால் உண்டாகிற கஷ்டங்களுக்கும் அதுக்கு நல்ல நம்ம நிவாரணம் கொடுத்து
இப்போ உடல் ரீதியால் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மன ரீதியால் முதல்லயே அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சேன்னு முதல் அந்த கேன்சர் அந்த புற்றுநோய்னா சொன்னாலே அவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் நிறைய முறை நம்ம நெல்ல முதல்லையே காமிச்சா அதை வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா ஆகலாங்கிற இது நிறைய பேருக்கு தெரியாது, விழிப்புணர்ச்சி அதுக்கு தேவை. அதனால் அந்த டைம்லேயும் நம்ம அதுக்கு ஆதரவாக இருந்து இந்த மாதிரி மன ரீதியால் சமூக ரீதியால் இப்போ சில பேருக்கு திரும்பி எப்படி வேலைக்கு போகிறது இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப பாதிச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே உடல் ரீதியால் மன ரீதியால் சமூக ரீதியால் இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக ரீதியால் கூட நிறைய பேர் கேட்பாங்க எனக்கே இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி. அதனால இதுக்கு எல்லாமே நம்ம முழுமையாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நிவாரணம் கொடுக்கலாம். கவுன்சிலிங் பண்ணுறதும் முக்கியம். ஆனால் அந்த வலி வாந்தி இந்த மாதிரி உடல் ரீதியால் உண்டான கஷ்டங்களுக்கும் நல்ல நிவாரணம் கொடுத்து வாழ்க்கை தரத்தை ஏற்றி கொடுக்கறது தான் இந்த பாலியேட்டிவ் கேர்ங்கிறது சொல்றது. நிச்சயமா டாக்டர், ஏன்னா ஒரு விஷயத்துல இருந்து நம்ம தப்பி பழிச்சு வந்துட்டோம், அதுக்கப்புறம் வாழணும். சொசைட்டி நம்மள எப்படி பார்ப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் எப்படி பார்ப்பாங்க, திருப்பி அதே நோயாளியா பார்ப்பாங்களாங்கிறது கொஞ்சம் பெயினான ஒரு விஷயம். அது அதுல இருந்து நீங்க வெளியில கொண்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். சந்திரமோகன் சார், நம்ம ஈஸ்வரன் 2017 இதற்காக இதை பத்தி சொல்லுங்க. இது எதற்காக ஆரம்பித்தது ஈஸ்வரன் 2017 அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பித்தது? ஈஸ்வரன் 2017 அதான் நான் சொன்னேன். இப்போ டாக்டர் கனகவேலும் டாக்டர் மல்லிகாவும் சொன்னது மாதிரி கனகவேல் டாக்டர் என்ன சொன்னார், விழிப்புணர்வு ஏற்படுத்தியே ஆகணும் ஜனங்களுக்கு வந்துட்டு இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம தெரிய வைக்கணும். இறைப்பையை வந்து புற்றுநோயிலிருந்து காப்பாற்ற முடியும், உணவு குழாயை வந்து புற்றுநோயிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு லெவலாக போகிறது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு 1000 பேர் அப்படின்னாக்க ஏன் ஓடுறாங்கன்னு பார்ப்பாங்க. நிச்சயமா அவங்க ஓடும்போதே நாங்கள் வந்து இயற்கை புற்றுநோயை தடுக்கிறதுக்காக ஓடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும்போது இன்னொன்று சேர்த்து சொல்லலாம், அது ஓடுறதே ஒரு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நிறையா பண்ணாலே கேன்சர் குறைச்சல் ஆகும்னு சொல்றாங்க. அந்த ஈஎஸ் அவாய்ட் பண்ணனும், ஒபிசிட்டி அவாய்ட் பண்ணனும், ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் உண்மை. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க வந்துட்டு, இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்களா, நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கேன்சர் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ், ஒபிசிட்டி ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் தான், வீட்டில் யாருமே ஓடாததுனால தான் அதெல்லாம் வர்றது. அது செஞ்சாலே போதும், அது முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு. இது ரெண்டு காம்போனன்ட் இருக்கு, ரெண்டையுமே நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து ரன் டு கிரியேட் அவேர்னஸ் டு ஆல் தி பீப்புள் ஹூ கோஸ். இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு ஒரு வருஷமும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை. எப்படின்னா ஒரு குடியரசு தினம் வந்து அன்னைக்கு இறைப்பு புற்றுநோயை பற்றி கட்டுரை போட்டி வைப்போம். சூப்பர் டாக்டர். அந்த கட்டுரை போட்டி வந்து பள்ளி மாணவர்கள் எழுதலாம், கல்லூரி மாணவர்கள் எழுதலாம், பொதுமக்கள் எழுதலாம், மருத்துவ மாணவர்கள் எழுதலாம், யார் வேணா, ஆயிரக்கணக்காக வரும். அதுக்குன்னு ஜட்ஜ் போட்டு வாங்கி கொடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன, ரொம்ப நல்லா எழுதியிருக்கவங்களுக்கு பெரிய மெடல் கொடுப்போம். ஆனா பார்ட்டிசிபேட் பண்ண அவ்வளவு பேருக்கு மெடல் கொடுப்போம். சூப்பர் டாக்டர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 1000 பேர் எழுதினாங்க அப்படின்னா 1000 பேர் அந்த இறைப்பு புற்றுநோய் பத்தி படிச்சிடுறாங்க. அதுதான் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எழுதியிருக்க முடியும், இல்லாட்டா இது எழுத முடியாது. நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னாலே ஒவ்வொருத்தர் பரிசு பெற்றவங்க அவங்க வந்துட்டு நல்லா இருக்கிற நோயாளிகளும் அங்கே இருக்காங்க, அவங்களும் அவங்க கதையை பத்தி எழுதுவாங்க. இல்லை எந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கேன்சர் டேயா இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவம் முடிஞ்சு பாலியேட்டிவ் கேர்ல இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்து என்னைக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கேன்சர்னு சொன்னப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் சீஃப் கெஸ்டா முன்னாடி நிக்கிறேன். எப்படி ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை. மருத்துவர் சொன்னா டாக்டர் அப்படிதான் சொல்லுவாருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க, ஆனா உயிர் வாழ்றவங்க சொன்னாங்க அப்படின்னாக்க சத்தியமா நம்புவாங்க. அதே காரணத்தினாலதான் அந்த ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நல்லா ஆகி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருக்கவங்க எல்லாம், நான் அப்படி இருந்த நாட்கள் அது, ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னு நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கானதுதான் ரெண்டாவது காம்பனன்ட். அது கலைவாணர் அரங்கத்துல நேர் நிகழ்ச்சி, ஒரு கிராமத்துல இருக்கவங்களுக்கு நேரா வந்து ஒரு 4 ஸ்பெஷலிஸ்ட நேரா பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஆனா அதே மாதிரி 1000 பேர் ஒரே நேரத்துல 4 ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்து அவங்க மனதுல என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் சேர்க்கறதுக்கு தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்று கொடுக்கறோம். இது மட்டும் கிடையாது, பரிசு கொடுத்து கத்து கொடுக்கறோம். சூப்பர் டாக்டர். பரிசு அப்படிங்கறதே ஒரு அங்கீகாரம் தான், அந்த அங்கீகாரம் மூலமா வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது சீக்கிரம் இந்த ஓட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே கூட 4 கேட்டகரி வச்சிருக்கோம். ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா சர்வைவர்ஸ் ரன்னு வச்சிருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 4 பிரைஸ் கொடுக்கறோம். அதோட பரிசு பொருட்கள் நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நிறையவே கொடுக்கறோம், எவ்வளவுன்னு சொல்லக்கூடாது, நிறையவே கொடுக்கறோம். அது முடிஞ்ச உடனே கலைவாணர் அரங்கத்தை நடக்கும் பொழுதுட்டு
எங்க நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 கேள்விகள் இரைப்பை புற்றுநோயை பற்றி, உணவு குழாய் புற்றுநோயை பற்றி அவங்கள்ட்ட கேட்கறது, அவங்கள்ட்ட ஒரு பேப்பர் கொடுத்து பதில் வாங்கிக்கிறது, வாங்கிட்டு உண்மையான பதில் அப்புறம் சொல்றது. அதுல யார் நிறைய வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் பரிசு கொடுக்க போறோம். நிச்சயமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டாக்டர். ஒரு பேப்பர் கொடுத்து வந்திருக்கவங்க கிட்டே அந்த கேள்விகளை த்ரோ பண்ணும் போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு சர்ஜனா இருக்கீங்க நீங்க, இந்த மாதிரி இரைப்பை புற்றுநோய் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜஸ்ல வராங்க, எப்படி உங்களால கியூர் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுக்க முடியுது? சராசரியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் முற்றி நிலையில தான் வராங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்டேட்டில் லிட்ரஸி ரேட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால கொஞ்சம் அவேர்னஸ் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். மற்ற மீடியாக்கள் மூலமாகவும் செய்தித்தாள் மூலமாகவும் பல விதமாக இந்த அவேர்னஸ் வந்துட்டுருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. சாதாரணமாக ஒரு 100 பேர் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோயோடு வராங்க இல்லை இரைப்பை புற்றுநோயோடு வராங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 60 பேர் ரொம்ப முற்றி நிலையில் தான் நம்மகிட்ட வந்து சேர்றாங்க. அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முழு ரிலீஃப், அதாவது கியூர் அப்படின்றதுலேருந்து முழு நிவாரணம் அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதிலேயே குறைஞ்சி போகுது. எங்களோட திரும்ப திரும்ப மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தயவுசெய்து உடனே வாங்க. எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உதவி செய்ய முடியும். இப்போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வரக்கூடிய சிச்சுவேஷனை பொறுத்து சில நேரங்களில் சில விதமான டெஸ்ட்டுகள் எடுக்கும்படியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இரைப்பை புற்றுநோய் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எண்டோஸ்கோப்பி தேவைப்படலாம், இல்லை அதில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த நடவடிக்கையாக ஸ்கேன் தேவைப்படலாம். அதாவது இரைப்பையில் மட்டும்தான் இருக்கா இல்லை மற்ற இடங்களில் பரவியிருக்கா, உணவு குழாயில் மட்டும்தான் இருக்கா மற்ற இடங்களுக்கு பரவியிருக்கா. இந்த ஸ்கேன் வந்து மருத்துவ ரீதியாக ஸ்டேஜிங் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்டேஜ் ட்ரிவன் தெரப்பி அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு வரைமுறை. அதாவது எந்த ஒரு நோயாளி புற்றுநோயை வந்தாலும் அனைவரையும் நாங்கள் சமமாக பார்க்கறது இல்லை. இண்டிவிஜுவலைஸ்டு மெடிசன், அவருக்கு எது ஒரு நல்ல முடிவை கொடுக்கும், அவர் நிவாரணம் சுலபமாக அடைகிறதுக்கு எது சேஃபான அப்ரோச் அப்படிங்கிற மாதிரியான கைட்லைன் பேஸ்ட் அப்ரோச், இண்டிவிஜுவலைஸ்ட் மெடிசன் கைட்லைன் பேஸ்ட் அப்ரோச், இதுதான் வந்து இப்போ இருக்க வரைமுறை. அதை பொறுத்து அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை கொடுக்க முடியும். இப்போ சில பேருக்கு வந்து அறுவை சிகிச்சைக்கு முன்பாகவே கீமோதெரப்பியோ ரேடியேஷன் தெரப்பியோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். சில பேருக்கு அப்ஃப்ரண்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம், அதாவது ப்ரைமரியாகவே அறுவை சிகிச்சை முறையாக செய்து அந்த இரைப்பை உணவு குழாய் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கட்டியை நீக்கிவிட்டு திருப்பி வந்து இதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஏன்னா உணவு குழாயின்றது வாயிலிருந்து உணவு கொண்டு போய் இரைப்பைக்கோ சிறுகுடலுக்கோ செலுத்தக்கூடிய விஷயங்கள். அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம தேர்ந்தெடுத்து அதை பண்ணணும். இது ஸ்டெப் ஒன். இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து இதனோட தசை பரீட்சையோட ரிப்போர்ட், அதாவது பயாப்ஸி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த பயாப்ஸி ரிப்போர்ட்டை பொறுத்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு மேற்கொண்டு சிகிச்சை தேவையா இல்லையா அப்படிங்கிற நம்ம முடிவெடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே வந்து ஒரு தனி மருத்துவரை சார்ந்த தெரப்பியே இல்லை, மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மருத்துவர் இருப்பாங்க, அறுவை சிகிச்சை நிபுணர் இருப்பாங்க, புற்றுநோய் மருத்துவம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, பாலியேட்டிவ் கேர் ஃபிசிஷியன் இருப்பாங்க. இவங்களோட ஈடுபாடு வந்து நோயாளி வந்த உடனேவே ஆரம்பித்தோம். அதாவது இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு எது சிறப்பான சிகிச்சைன்றதை சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ சார்ட் ஆஃப் அ கம்பைன்ட் அப்ரோச். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் அந்த ஸ்பெஷலிஸ்ட் போகணும் அப்படின்றதே இல்லை, ஒரு கம்பைன்ட் அப்ரோச்சில் தான் இருக்கும். அதன் பிற்பாடு ஆப்ரேஷன் முடிஞ்சு வரக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்து அவங்களுக்கு பின் அறுவை சிகிச்சைக்கு பின் தேவைப்பட வேண்டிய சிகிச்சைகள் கரெக்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, சாதாரணமாக இது ஒரு 6 மாதங்களுக்கு தொடரும். அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு 6 மாதங்களுக்கு தொடரும். அதோடு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு முக்கியமான பகுதியான மருத்துவ சிகிச்சைகள் முடிஞ்சிருது. இதன் பிற்பாடு ஃபாலோ அப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத பொறுத்து சில பேருக்கு வந்து வீட்டிலே வர முடியாது, ரொம்ப அப்நார்மலா இருப்பாங்க, அவங்களால வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு கேர் எடுத்துக்க முடியாது. டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு உங்க பேனல்லே வந்து உட்கார்ந்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான உதவிகள் உங்கள் சைட்லேருந்து போகுது? ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து முக்கியமாக அவர் சொன்னார். இப்போ நிறைய பேர் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம நாட்டில் இந்த முற்றி போன ஸ்டேஜில் தான் வராங்க. இந்த மாதிரி சில பேர் வராமல் இருக்கவங்க, நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு கூட நாங்கள் போய் அவங்கள பார்த்து, அதாவது நாங்கள் பண்ணுறது இன்பேஷண்ட் மட்டும் இல்லாமல் அவுட் பேஷண்ட்டும் பார்த்துட்டு, அவங்க வர முடியாதவங்களுக்கு வீட்டிலையும் போய் அவங்களுக்கு வந்து இதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உண்டு. இப்போ முக்கியமாக சொல்கிறது வந்து அவர் டாக்டர் கனவேல் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே, இப்போது அவர் இவ்வளோ அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில பேர் நோயாளிகள் இல்லை அவங்களுடைய குடும்பத்தினர் இதை சரியாக, அது திரும்பியும் ஒரு சந்தேகம், இல்லை இது எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் செலவு பண்ணுறோம் ஆனால் சரியாகுமா, இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் சந்தேகங்கள் வரும். அப்போ வந்து அவங்க எங்ககிட்ட அனுப்பும்போது அவங்க சொன்னதையே நாங்கள் நல்லபடி இன்னும் சொல்லி, அப்புறம் சில பேர் அவங்களே கேட்பாங்க இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப வலி வருமே, இல்லை வாந்தி வருமே, இல்லை செய்யலாமா, இதை கேட்கும்போது இல்லை இது இந்த மாதிரி பக்க விளைவுகள் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் அப்போ அதுக்கெல்லாம் நல்ல நம்ம நிவாரணம் கொடுத்து கண்டினியூஸாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி செய்யும்போது, இப்போ நிறைய பேர் பக்க விளைவுகளால் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது நாங்கள் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் நெல்லத்துக்கு அந்த வியாதி குணமாகிறதுக்கு இல்லை கண்ட்ரோல் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இது நாங்கள் நெல்லா நாங்கள் நிவாரணம் கொடுக்கலாம், இது வலினால் கஷ்டப்படவே வேண்டாம், இந்த உடல் ரீதியால் கஷ்டங்கள் யாருமே பட வேண்டாம், ஏன்னா அதுக்கு எல்லாமே நல்ல மருந்துகள் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது, அதையும் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணலாம். இந்த முற்றிட்டு போனவங்களுக்கு இனிமேல் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு கூட வலி இல்லாமல் இல்லை மன ரீதியால் உண்டாகிற கவலைகள் அதுவும் இல்லாமல் அது நல்லபடி அதுக்குன்னு பயிற்சி இருக்குது, தனி பயிற்சி, அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடி பார்த்துக்கலாம். அதனால தான் நார்மல் பர்சனாலிட்டியாக மறுபடியும் அவங்களை கொண்டு வருவீங்க. ஆமாம், இது ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணும்போது நல்லபடி அவங்க இன்னும் நிறைய நாள் இருக்கலாம். ஆக்சுவலாக சில பேர் இந்த டாக்டர் ஓப்பனிங்க சொன்னாங்க மரண தண்டனை அப்படின்ட்டு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, அதுல இருந்து மீண்டு வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன உதவிகள் வேணும்னாலும் அதை வந்து நம்மளுடைய ஈசோ இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் தேவைப்படும், அதனால அவங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் நம்ம கொடுத்துடலாம் மேம். www.isoindia.org www.isorun.org ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு, நீங்க பிளீஸ் காண்டாக்ட் பண்ணலாம். 7299 66666 7299 66666 இந்த நம்பர்ஸில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஈசோ இந்தியா டாட் ஓஆர்ஜியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈசோ இந்தியா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும், என்னென்ன டாக்டர்ஸ் பேனலில் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும், டாக்டர்ஸுடைய ரிசர்ச் பற்றின விஷயங்களும் தெரியும். அடுத்து ஈசோ ரன் எதுக்கு அந்த வெப்சைட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ ஈசோ ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, நீங்களும் அந்த மாரத்தானில் ஓடணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு மக்களுக்கு ஒரு சேவை மாதிரியான ஒரு உணர்வோட நீங்கள் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ஈசோ ரனில் போயிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு இது பண்ணிக்கலாம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமா அடுத்த தடவை அவங்க வந்து ஒரு மாரத்தான் ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கட்டாயமா நீங்களும் போகலாம். நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று செஞ்சோம்ப்பா அப்படின்னு. பெரிய லெவலில் இவங்க செய்கிற அளவுக்கு நம்ம செய்யறதில்ல, பட் சின்னதாக ஏதோ ஒரு துரும்ப கிளி போட்டால் கூட அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் நம்ம செய்த மாதிரி இருக்கோம். இன்னைக்கு வந்து ஈஸ்வரன் 2017 பற்றியும் இறைப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பற்றியும் நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர் காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, பீஸ் இல்லாமல் கண்டிப்பாக பேசலாம். வணக்கம், இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன், பேர் கவிதா. சொல்லுங்க கவிதா மேடம். அதாவது இந்த இறப்பை புற்றுநோய் சொல்றீங்க, அது பேசிக்கா தெரிஞ்சீங்கன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் ஜென்ரலா? கட்டாயமா உங்களுக்கான பதில டாக்டர் சந்திரமோகன் சார் சொல்லுவாங்க, ப்ளீஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருமையான கேள்வி, அவங்களே கேக்குறாங்க, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கேட்டாங்க, முன்னாடியே கேட்டுட்டாங்க, கவிதா முந்திட்டாங்க. நன்றி கவிதா. நீங்க வந்துட்டு இறைப்பை அப்படிங்கிறது ஒரு பெரிய பை, உணவு குழாய் முடிகிற இடத்துல இருந்துட்டு முன்குடல் ஆரம்பிக்கிற வரையில இருக்கிறது. இது சாதாரணமா மூணு பகுதியா பிரிப்போம், ஆரம்ப நிலை, நடுப்பகுதி, முடியும் பகுதி. ஒவ்வொரு இடத்துக்கும் காமனான ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கஷ்டம் இருக்கு. இப்ப கனகவேல் சார் சொன்னாங்க இல்லையா, பசியின்மை, ஒரு நெஞ்சு எரிச்சல், ஒரு உணவு உண்ணும் போது விழுங்குதலின் சிரமம், அப்புறம் டயர்டா இருக்கிறது, அனீமியா, ரத்த சோகை, அது மாதிரி இருக்கிறது. இது சாதாரணமா எந்த புற்றுநோய்க்குமே இந்த இது சொன்னா சரியா இருக்கும். இப்ப இறைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணவு குழாயும் இறைப்பையும் சேர்ற இடம் வந்து ரொம்ப சின்னது, சாப்பிடும் போது திறக்கும்,
சாப்பிட்டு ஒன்று மூடிக்கும். அந்த இடத்துல ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போகாது. ஸோ விழுங்குதலில் சிரமம் ஆரம்ப கட்டத்தில் கஷ்டமான சாப்பாடு. உதாரணமாக சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், நம்ம என்ன செய்வோம், டாக்டர் பார்க்க மாட்டோம், இட்லி தோசைக்கு போயிடுவோம், அதுக்கு அடுத்தது வந்து லிக்விட்ஸ்க்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் தான் டாக்டர் பார்ப்போம். அதனால தான் கனகவேல் சார் என்ன சொன்னார், முற்றி நிலையில் தான் வர்றாங்க அப்படின்ட்டு. இறைப்பையோட நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் விரியக்கூடியது. அதனால் அதில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் வந்துட்டு என்ன கஷ்டங்கள் கொடுக்குன்னா ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்துராது. ஏன்னா இது விரிஞ்சுக்கிட்டே போகுது கட்டி இருந்தால் கூட. ஆனால் இவங்களுக்கு தான் அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அனீமியா ரத்தம் சுகை வர்றது, இல்லை டயர்ட்னஸ் வர்றது, இன்னும் விட்டுட்டாங்கன்னா வயிறு உப்பிக்கிட்டு வயிறுல ஒரு கட்டியை கை வச்சு தொட்டால் தெரிகிற அளவுக்கு வர்றவங்க இருக்காங்க. இறைப்பை முன்கூட சேரும் இடம், இறைப்பையிலேருந்து சாப்பாடு ஜீரணம் ஆரம்பிச்சு சிறுகுடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிறோம் முன்குடல், அதுக்கு பேர் தான் டியோடினம், அந்த இடத்துல வந்தது அப்படின்னாக்க சீக்கிரமே அடைச்சிக்கும். அப்போ என்ன, வயிறு மந்தமாயிடும், வயிறு உப்பிக்கும், புளிச்சே எப்போ வரும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், வாந்தி வந்துடும். அந்த வாந்தியில் வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் வரும். இது வந்து சுலபமாக எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று, இதுக்கு மேலே நிறையா இருக்குது, அதை கத்துக்கிறது கலைவாணர் அரங்கம் வந்தா நிறைய சொல்லி தருவோம். நிச்சயமா இந்த சிம்டம்ஸ் வந்து கட்டாயமா ஃபாலோ பண்ணோம்னா முதல் ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா இன்னொரு காலரும் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கமா, தொடர்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம், டாக்டர் பேசணும். டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம், டாக்டர் கனகவேல் சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்கமா. கேள்வி மேடம், அதான் இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? இப்பதான் வந்து எல்லாம் யாருக்கு இருக்கு இல்லைன்னு தெரியல, முட்டி போக சொல்றாங்க. ஆமா ஆமா, அப்ப இதுக்கான சிம்டம்ஸ் என்ன இருக்கு, அது யாரா தெரியாமல நிறைய பேர் முட்டி போடுவாங்க இல்லைங்களா? கட்டாயமா கட்டாயமா, இப்பதான் வந்து வேற ஏதாவது டெஸ்ட் இருக்கு, காமா இருக்கணுமா, இல்ல காமா இருக்கு, நல்லா இருக்கும் கூட போய் செக் பண்றதுக்கு எல்லாம் வழி இருக்குதா? ஈஸியா செக் பண்ணிக்கிறதுக்கான வழிகள் இருக்கா? கட்டாயமா டாக்டர் கனகவேல் அவர்கள் உங்களுக்கான விளக்கத்தை தருவாங்க. இப்பதான் சந்திரமோகன் சார் சொன்னாங்க, நீங்களும் சொல்லுங்க டாக்டர். அதாவது நீங்க கேள்வி கேட்டது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது என்னென்ன அறிகுறிகள் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுல முதல் ஸ்டெப், அதாவது ட்ரீட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எவால்வேஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ சந்திரமோகன் டாக்டர் சொன்னாங்க விழுங்குதலில் சிரமம், இது ஒரு முக்கியமான ஆரம்ப அறிகுறி. பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டா ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது, மற்றவங்க கூட உட்காந்து சாப்பிட்றவங்க சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துருவாங்க, நீ ஏன்ப்பா மெதுவாக சாப்பிட்ற, சில நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க சில பேர். இதெல்லாம் தான் முதல் ஆரம்பம், இதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். அடைப்படு சாப்பாடு இப்போ சார் சொன்னாங்க, ரொம்ப திடமான பொருள், சராசரி திடமான பொருள், நீர்ம வடிவத்தில் இருக்க உணவு வகைகள், இந்த மூணு வகைகளில் ஒருத்தங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வராங்கன்னா அதுவும் விழுங்குதல் தடைபடுறதுக்கான அறிகுறிகள். இது விழுங்குதல் அறிகுறியோட பல வகைகள். அடுத்த பார்த்தீங்கன்னா பசியின்மை, அதாவது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டாக்டர் நான் வந்து எப்போவுமே ஒரு நாலு இட்லி சாப்பிடுவேன், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சாப்பில் இருக்குது, அடுத்த பசி எடுக்கிறது மதியான நேரத்தில் பசி எடுக்க மாட்டேங்குது, இது பசியின்மை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா நான் காலையிலே சாப்பிட்டேன் டாக்டர், ஆனால் வயிறு ஒரு இறைச்சலோடவே இருக்குது, எனக்கு வந்து இன்னும் ஒரு அடுத்த வேளை உணவு உட்கொள்ளணுன்ற ஒரு உணர்வே இல்லை. இது வந்து பசியின்மை போக அஜீர்ணத்தோட முதல் ஆரம்பம். இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சராசரி ஜீரண மண்டலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கு முதல் அறிகுறி. ரொம்ப முற்றி போச்சுன்னு சொன்னால் வாந்தி, உடல் எடை குறைந்து போகுதல், இதெல்லாம் கொஞ்சம் முற்றி அறிகுறிகள். இதை வந்து வருது அப்படின்னு சொன்னோம்னா தயவுசெய்து உங்களோட அருகில் இருக்க டாக்டர்கிட்ட போய் சந்திச்சு இதை மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா முதல் கட்டமாக சாதாரணமான பரீட்சைகள், அதாவது நான் இன்வேசிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை அதுலேயும் திட்டமாக தெரியலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த உணவு குழாய் புற்றுநோய் அல்லது இறைப்பை புற்றுநோய்க்கு மிக முக்கியமான டெஸ்ட் அப்படின்னு சொல்லுது குடல் உள்நோக்கி அல்லனா எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது ஒரு சராசரியாக எல்லாருக்கும் தெரிகிற விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி இல்லாத டெஸ்ட்டு, இதுக்கு அட்மிஷன் ஆக வேண்டியதில்லை. சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் வந்து இது என்னன்னு பார்த்துட முடியும். இந்த எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது என்னென்னா வாய் வழியாக உள்ளே செலுத்துவாங்க, அதாவது தொண்டைக்கு தேவையான மரத்து போகிற மருந்துகள்லாம் கொடுத்துருவாங்க, இது ஒழுங்குறதுல எந்த சிரமமும் இருக்காது, வலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சுண்டவரில் காட்டிலும் மெல்லிதான டியூப் அது, வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா உணவு குழாய், இப்போ சார் சொன்னாங்க இருக்கிறதுலே நேரோவஸ்ட் பார்ட் வந்து உணவு குழாயும் இறைப்பையும் சேர்ற இடம், இது வந்து ஒரு கட்டி வர்றதுக்கு ஒரு ரொம்ப ஒரு ரிஸ்கி பிளேஸ். ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமிலம்,
அதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா காரம், அல்கலைன் அண்ட் இந்த மாற்று வேதி நடக்கிற இடத்துல இருக்கிற மாற்றங்கள்னாலதான் அது வந்து புற்றுநோய் உருவாகிறதுக்கு ஒரு ஹை ரிஸ்க் ஏரியான்னு இருக்கும். ஸோ எண்டோஸ்கோப்பில அந்த இடத்தையும் பாக்குறோம். முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, மூன்றாம் பகுதின்னு சொல்லி இறைப்பையை பிரிச்சிருக்கிறாங்க மருத்துவ ரீதியாக. அந்த மூன்று பகுதியும் பார்க்க முடியும். அதன் பிறகு வந்து முன் சிறுகுடல் டியோடினம் அப்படிங்கிறது D1, D2, D3 அந்த இவ்வளோ இடத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இதில் ஒரு கட்டியோ இல்லை ஒரு சந்தேகத்தன் பேரில் ஒரு புண்ணோ அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்னா அதிலேருந்து அந்த எண்டோஸ்கோப்பி வழியாக சத பரீட்சையும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு வந்து இந்த கட்டி எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது, இதை வந்து என்ன மாதிரி நான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும், இது வந்து அறுவை சிகிச்சை தேவையா, இவ்வளோ விஷயமும் வந்து நமக்கு எண்டோஸ்கோப்பி ஒரு 5 நிமிஷத்துலேயே இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு அட்மிஷன் ஆக வேண்டியதில்லை, சுலபமாக புறநோயாளி பிரிவிலேயே இதை பண்ணிக்க முடியும். இதை பொறுத்தே நான் உங்களுக்கு மேற்கொண்டு தெரப்பி ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையான்றது. இது ஒரு சுலபமான டெஸ்ட்டு, எல்லா ஊர்லேயும் சின்ன சின்ன கிராமங்கள்லையும் இந்த டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதனால் பயப்படாமல் இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். ஒரு சந்தேகம்னு ஒரு மருத்துவர் சொல்லிட்டாருன்னா சந்தேகம்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகளை ஃபாலோ பண்ணவங்கன்னா நம்ம போய் கண்டிப்பாக பவானின்ற காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பவானி மேடம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். கேளுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க. நான் பவானி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சாஃப்ட் ஏதோ பின்னாடி பேக் சைடு சரியான வலியா இருக்கு. பேக் சைடு, ஓகே. ஆமா, அது ஜீரணமாகி முடிஞ்ச வரலாம் பயங்கர வலியா இருக்கு. அப்படி ஒரு மாதிரி சுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு. தலை சுத்துற மாதிரி இருக்குங்களா? தலைலாம் சுத்தல. நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே சூசைட் அட்டன் பண்ணேன். அதுல இருந்து அந்த மாதிரி ஜீரண ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வந்து இந்த விரைப்பை நோய் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு டவுட் பண்ணாங்க. நிச்சயமாமா, உங்களுக்கான பதில டாக்டர் மல்லிகா அவர்கள் சொல்லுவாங்க. ஏற்கனவே சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க டாக்டர், கட்டாயமா உங்களோட கவுன்சிலிங் தேவை. இப்போ முதல்ல ஒரு சந்தேகங்கள் பயங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அணுகுனா நம்ம அது என்ன கவுன்சிலிங்கிறது முக்கியமா, அவங்களுக்கு என்ன மனசுல இருக்குங்கிறது அது கண்டுபிடிக்கிறது தான். இது வந்து பாதி நம்மளா நினச்சி பயப்படுறதுல இருக்கு. அதனால அந்த சந்தேகங்களுக்கு நம்ம அவங்க பேச விட்டு அவங்க மனசார பேச விட்டாங்கன்னா அதுக்கு நம்ம நல்லா பதில் அளிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி விழிப்புணர்ச்சியில் அவங்களுக்கும் கொஞ்சம் தெரிய வந்தா பக்கத்தில் இருக்கவங்களுக்காவது கொஞ்சம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் வந்து நல்ல கவுன்சிலிங் பண்ணுறோம். நிச்சயமா, நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பவானி மேடம். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா நான் நம்பர்ஸும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் வந்து நீங்கள் அந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போங்க, www.esoindia.org www.eesoran.org. ஃபோன் நம்பர்ஸ் தரேன், நீங்கள் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம். 7299-66666. ஐ ரிப்பீட், 7299-66666. இந்த நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. முதல்ல உங்களுக்கு தேவை ஒரு கவுன்சிலிங் தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஒரு பயம் இருக்கும் இல்லையா டாக்டர்? எப்போவுமே வந்து நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஆசிட் மாதிரியான ஒரு விஷயங்களை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அப்போதைக்கு அந்த பயம் இருக்காது, பிழைத்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய பயம். இல்லை, ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஆசிட் குடிக்கிறவங்களை வந்துட்டு அதை எப்படி கம்பேர் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு, அவங்க எப்படி தற்கொலை முயற்சி பண்ணாங்க அவங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தற்கொலை பண்ணியிருக்கேன் போக வேண்டாம். ஆமாம், இப்போ ஆசிட் குடிக்கிறது நம்ம பார்க்குற வயசு முன்னாடியே சொன்னேன்னா டீனேஜ் 20-30 அவங்க தான். நம்ம கிராமத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறதுன்னா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டையாக இருக்கும். டாக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஒரு காலர் வராங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்கலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாரெங்க இது பேசுறீங்க? வணக்கம்மா, தொடர்புல இருக்கீங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஓகே, லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? பேசுறேன். சரிங்கம்மா. என்னன்னா இப்ப வந்து இறைப்பை எண்ணும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப வந்து நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஏஜ் ஆகுது பேரண்ட்ஸ்க்கு? என்ன ஏஜ் ஆகுது? அபோவ் 60. ஓகேமா. நிச்சயமா இதற்கான
கட்டாயமா கட்டாயமா இதற்கான தீர்வை டாக்டர் சந்திரமோகன் சார் சொல்லுவாங்க. ப்ளீஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்க கட் பண்ணிக்கலாம். டாக்டர் பேசணுமா அவங்க கிட்ட? சொல்லிடுறோம், அப்படியே சொல்லிடுறேன். ரெண்டு முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா டாக்டர் வந்து 60 வயசுக்கு மேல சொல்லியிருக்காங்க. ஆமா, ரெண்டாவது கனகன் சார் சொன்ன அவ்வளவு கஷ்டங்களும் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. ரெண்டு இருந்தா என்ன செய்யணும்னு சொல்லிருக்காங்க, அது என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். இன்னும் நான் என்ன நான் சந்தோஷமா சொல்லுவேன்னு கேட்டுக்கோங்க. ஒரு உள்நோக்கி கருவி எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா அன்னைக்கே நல்லா ஆயிடுவாங்க. சூப்பர் டாக்டர். ஆமா நிச்சயமா, இல்ல மைண்ட் செட் நம்ம மேடம் சொன்ன மாதிரி மைண்ட் செட்டே மாறி போயிடும். ஒருவேளை ஒரு வியாதி இருந்ததுன்னா சுலபமான வியாதி அல்சரா இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து முதல்ல அல்சர் ஆயுர்கால வியாதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அல்சர் ஒரு வாரத்திலேயே சரியாக்கிடலாம். அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது, சந்தோஷப்படும். ஆனா அவங்க நல்லா கவனிச்சிருக்காங்க, ரொம்ப அது ரொம்ப சந்தோஷம். இவர் சொன்ன அவ்வளவு கஷ்டத்தையும் நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு மருத்துவர் அணுகி ஒரு எண்டோஸ்கோபி பண்ணிக்கிட்டு அவசியம் ஏற்பட்டால் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டா நல்லா ஆயிடுவாங்க அவங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் சுலபம். அந்த மலச்சிக்கல் ஒண்ணு சொன்னாங்க இவங்களுக்கு மேடம் கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளவு காய்கறி சாப்பிடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். நமக்கு சாதாரணமாவே நம்ம ஓடுற ஓட்டத்திலேயே சாப்பிட்டு போறாங்க நிறைய பேர். அது உட்கார்ந்து காய்கறிகள் நிறைய சாப்பிடணுங்கிற எண்ணமே வர்றது இல்லை. காய்கறிகள் நிறைய சாப்பிட்டாலே எங்களையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே வராது. முதல்ல அதுதான், அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் மலச்சிக்கல் இருக்கு. இல்ல மலத்துல ரத்தம் கலந்து போகுது, இல்ல மலம் கருப்பா போகுது அப்படின்னா கண்டிப்பா மருத்துவ ஆலோசனை பெறணும். பெருங்குடல் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். நிச்சயமா, மெடிசன்ல ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு இல்லையா டாக்டர், இன்டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன் ஆர் தி ரூட் காஸ் ஆஃப் எவ்ரி டிசீஸ். நிறைய விஷயங்கள் கரெக்ட். நிச்சயமா, அதனால அந்த ரெண்டு விஷயத்தையும் மலச்சிக்கலும் சரியாமையும் இல்லாம இருந்தாலே உடல் ஆரோக்கியமா இருக்கும். அத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கான விழிப்புணர்வையும் ஈசோ மூலமா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். டாக்டர், ஈசோல நீங்க நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை நம்ம டாக்டர் சொன்னாங்க கலைவாணர் அரங்கத்துல வந்து நாங்க வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு சர்வைவல்ஸும் பேச போறாங்க, அதன் மூலமா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம். இந்த ஐடியா எப்படி வந்தது? ஏன்னா சர்வைவல்ஸ் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் பாக்குறோம். மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க, வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து சொல்றதுக்கே யோசிக்கிறாங்க. பட் அந்த சர்வைவல்ஸே பேசுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இது குறித்த கருத்துக்களை தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க நம்ம கேட்டு வந்தா. வணக்கம், இது புதிய தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. என்னோட என்னன்னா, இப்ப ஒரு வெள்ளிக்கிழமையில இருந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டா நான் போட்டோன்னு எனக்கு தோணிச்சு. என்னதானே சனிக்கிழமை சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறேன், என்னால குனிஞ்சுக்கிட்டுதான் இருக்கேன், நிம்மரவே முடியல. அப்படியே போய் பாத்ரூம்ல போய் வாமிட் எடுத்து நெஞ்சுக்குள்ள அடைச்சுக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா எனக்கு கேஸ் ப்ராப்ளம் மாதிரியா என்னன்னு தெரியல, இடுப்புல முதுகுல பின்னாடி எல்லாமே வலிக்குது, பேக் சைடு ஃபுல்லா வலிக்குது. ஒண்ணுமே சாப்பிட பிடிக்கல இன்னைக்கு வரைக்குமே, என்னால ஒண்ணுமே முடியல. நான் வந்து பூண்டு வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு என்னமோ கேஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஜெலசி குடிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்லும் போது இதை கேட்கலாம், என்ன எனக்கு இருக்குது ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. உங்களோட நம்பரே நான் முதல்ல குடிச்சு வச்சுட்டு, அந்த 999 எதோ நம்பர் கொடுத்தீங்க, அது டாக்டர் அப்புறம் தெளிவா கேட்கலான்ட்டு. ஆனா இப்ப எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த 3 நாளா தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உடம்பு வலி எல்லாமே சேர்ந்துட்டு. நான் போன வச்சிருந்தேன், நீங்க பேசுறதும் கேட்கிறேன். நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றி டாக்டர். கரெக்டா நீங்க சொன்ன விஷயங்கள் தான் அவங்களும் சொல்றாங்க. அம்மா, இப்போ நீங்க சொல்ற பிரச்சனைகள் எல்லாமே 3 நாள் தான் இருக்கு அப்படின்றதுனால இது புற்றுநோயை விட ஒரு இன்ஃபெக்ஷன் சார்ந்ததா இருக்கலாமோன்னு நாங்கள் நினைக்கிறோம், உடல் வலி இதெல்லாம் இருக்குன்றதுனால. பட் வந்து 3 நாளா இருக்கு, நீங்க செய்யக்கூடிய கை வைத்தியங்கள்ல அதுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கல அப்படின்னா என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, தயவு செஞ்சு ஒரு டாக்டர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை காமிச்சு என்ன எதுன்றதை தெரிஞ்சுக்குங்க. நீங்க 3 விஷயங்கள் சொன்னீங்க, அதாவது உணவு வந்து அடைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுன்னு சொன்னீங்க, வாமிட் பண்ணீங்கன்றதையும் சொன்னீங்க, அதன் பிறகு ஒரு உடல் வலி இருக்குன்றதும் சொன்னீங்க. இந்த 3 விஷயங்களும் ஒரு சராசரி மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம், உணவு ஒவ்வாமை அப்படிங்கிற பிரச்சனையினால வரலாம். இது வந்து ஒரு சாதாரணமாக 2 நாளோ 3 நாளோ மருந்து உட்கொண்டிங்கன்னா சரியாக போயிடும். பட் அதே சமயத்தில் உங்கள் டாக்டர் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வேறு அறிகுறிகள், இப்போ நாங்கள் சொன்ன அறிகுறிகள் வந்து ஒரு பொதுமக்களாக தெரிஞ்சிக்கக்கூடிய அறிகுறிகள், மருத்துவர் வந்து பரிசோதிக்கும் போது சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் சார்ந்தது தானா இல்லை வேறு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி அவர் உங்களுக்கு மருந்து போதுமா இல்லை டெஸ்ட் வேணுமா அப்படின்ற முடிவை எடுக்கட்டும். தயவுசெய்து உங்களோட குடும்ப மருத்துவர்
இல்லது அருகில் இருக்கும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவரை சந்திங்க உடனடியாக. மூன்று நாள் ஒரு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது, நிவாரணம் ஆகக்கூடிய நிலையில் இல்லைன்றதே வந்து நீங்கள் டாக்டரை அணுகணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஆரம்ப அறிகுறி. உங்கள் டாக்டரை சந்திங்க, அவர் என்ன டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு எடுத்து அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஃபாலோ பண்ணி அந்த மருந்துகளை உட்கொண்டீங்கன்னா நீங்க அவசியம் நல்லா ஆயிடுவீங்க. நிச்சயமா ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம், பயப்பட வேணாம், முதல்ல போய் டாக்டரை பார்த்தலாம். அடுத்ததா தர்மபுரியில இருந்து கவிதா அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம். கவிதா மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். தொடர்புல இருக்கீங்க மேம், டிவி கிட்ட இருந்து தூரக்க வந்துருங்க சரிங்களா, கொஞ்சம் போனை தள்ளி எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா உங்க கேள்வியை கேளுங்கம்மா. சார் இப்போ 10 மாசம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணேன். சரிங்க. உள்ள வந்து முட்டை பையன் வந்து ஒரு கட்டி விட்டுதான் சொல்லி எனக்கு இப்போ எடுத்தாங்க, கிடைக்குமா அப்படின்னு கட்டி பேரு. சரி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 4 மாசம் சீமோ கொடுத்து இப்பதான் 4-5 மாசம் நல்லா இருக்கேன் சார். நான் சரிம்மா இதுக்கு மேல நான் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ல வரணும், எந்த மாதிரி நான் வீட்டில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஃபுட்டு இருக்கணும், எப்படி இருக்கணும் இருக்கிறாங்க அப்படின்றத நான் கேட்கலாம். கட்டாயமாமா உங்களுக்கான தீர்வை டாக்டர் மல்லிகா இருக்காங்க, கரெக்டான ஒரு பர்சன் கிட்டதான் உங்களுடைய கேள்வி த்ரூ பண்ணிருக்கீங்க. டாக்டர் பதில் சொல்லுவாங்க, நீங்க போன வச்சுட்டு டிவி பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கட்டாயமாமா இந்த பயத்தை நீக்கிறதுக்காகவே அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பயப்படவே வேணாம், கவலைப்பட வேணாம், நீங்க போன் கட் பண்ணிக்கோங்க, டிவி பாருங்க, டாக்டர் உங்களுக்கான அட்வைஸ் கட்டாயமா சொல்லுவாங்க சரிங்களா. தேங்க்யூமா. கர்ப்பப்பையில கேன்சர் என்னது ரிமூவ் பண்ணிருக்காங்க டாக்டர், சோ அவங்களுக்கு பயம் இருக்கு திருப்பி வருமோ இல்ல, நான் இப்ப எப்படி வாழணும், அதாவது நீங்க என்ன செய்றீங்களோ அதான் அவங்க கேக்குறாங்க. நம்ம இனிமேட்டு சொசைட்டில எப்படி இருக்கணும், வீட்டுல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நிறைய பேருக்கு இது வருது, அதாவது எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் எது சின்னது ஏதாவது வந்தாலும் கூட இதனால இருக்குமா இல்ல திரும்பி வருதான்ற மாதிரி சந்தேகங்கள் வரும். அதுக்கும் நாங்க வந்து இப்ப அவங்கள நேர்ல வச்சுட்டு என்ன உங்களுக்கு என்ன மேற என்ன பயங்கள் இருக்கு, அதாவது சில பேர் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க இல்ல வேற யாராவது குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு அந்த கஷ்டங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால இந்த சந்தேகங்கள் எல்லாம் அவங்க நல்லாவே அவங்க வந்து நல்லா வெளிப்படுத்தி அதுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தைரியப்படுத்தி அனுப்புவோம். ரொம்ப சந்தேகமா இருந்தா சில வேளை நம்ம வந்து சில டெஸ்ட்டுகள் பண்ணலாம், அதை பத்தி ஒண்ணு இல்லை. ஆனா இதுக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க பேச விட்டு வேற எந்த காரணத்தினால இப்போ சூப்பர்ஃபிஷியலா பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது என்னத்தினால பயம், இந்த மாதிரி நாங்க நிறைய கேள்விகள் கேட்போம். உள்ள இருந்து ஆழ்ந்து எடுத்து வெளியில எடுக்கிறதுக்கு பல கேள்விகள் கேட்கறது அந்த கவுன்சிலிங்ல நாங்க செய்யறது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு மனநிம்மதி கொடுப்போம். நிச்சயமா நம்மளுடைய நம்பர்ஸ்ல காண்டாக்ட் பண்ணாலே அவங்களுக்கான ஒரு தீர்வுங்கிறது நிச்சயமா இருக்கு. நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி கலைவாணர் அரங்கம் வந்துட்டா ரொம்ப பெரிய தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதான் நான் சொன்னேன், எல்லா பதிலும் இப்பயே சொல்றது கஷ்டம். ஆனா அங்க வந்துட்டு அவங்களுக்கு நாங்க 3 மணி நேரம் வாய்ப்பு கொடுக்கறோம். 3 மணி நேரத்துல அவங்க மனதில் இருக்கிற அவ்வளவு கேள்விகளுக்கும் கண்டிப்பான பதில் சொல்ல முடியும். அதுக்கு மேல அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது, கண்டிப்பா அவ்வளவு சொல்லிடுறதுக்கு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம், அதை பயன்படுத்திக்கணும் அவங்க. அதான் முக்கியமான விஷயம். விழிப்புணர்வு 5 மணிக்கு ஆரம்பிச்சு வந்துட்டு 4 கேட்டகரி வச்சிருக்கிறதுனால 5:30, 5:30, 6:30 சர்வே பேஸ்க்கு 2 கிலோமீட்டர் தான் வச்சிருக்கோம். 6:30 ஆரம்பிச்சாலே முடிச்சிடலாம், 8 மணிக்கு முடிப்பாங்கன்றது எங்களோட எண்ணம். முடிச்சோடனே எல்லாருக்கும் காலை சிற்றுண்டி வேணும் இல்லையா, அதுவும் நாங்களே கொடுத்துடுறோம். ஓடுறதுக்கு போட்டுக்கிறதுக்கு டி ஷர்ட்டும் நாங்களே கொடுத்துடுறோம், எல்லாத்தையும் கொடுத்து கலைவன் அரங்கத்தில் 9 மணிக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னாக்க 3 மணி நேரம் எங்களுக்கு பறிச்ச மாதிரி தான்.
அவங்க எவ்வளவு கேள்வி வேணா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். எங்களுக்கு ஒரே குறிக்கோள், இரைப்பை புற்றுநோய் இந்தியாவில் அதிகமா இருக்கு, உணவு குழாய் புற்றுநோய் அதிகமா இருக்கு, பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அதை கண்டினியூ பண்ண முடியல. அமிலம் குடிச்சிடுறாங்க, சின்ன சண்டைக்கு அமிலம் குடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி நார்மலா சாப்பிட்றதுக்கு பல வருஷம் ஆகுது. இது குறித்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த நடைமுறைகள் வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிட்டா இது இந்த புற்றுநோய் வராமல் தடுத்துடலாங்கிறத தீர்க்கமாக சொல்லி அனுப்பணும். ஆரம்ப கால அறிகுறிகள் இருக்கும் பொழுதுட்டு இன்னைக்கு நம்மகிட்ட இந்தியாவில் எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு, தேவை வந்து அவங்க அணுக வேண்டியது மட்டும்தான். முற்றிய நிலையில வந்துட்டாலும் கடைசி வரையும் வாழும் நாட்கள் அதிகமா இல்லாட்டினா கூட இருக்கும் நாட்கள் நல்லா வச்சுக்கா இருக்காங்க. வாழும் நாட்களை ரொம்ப எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நாங்க இருக்கோம். இது எல்லாமே ஒரு டீமா சேர்ந்துட்டு வியாதி வரக்கூடாது, வந்துட்டா முறையா வைத்தியம் எடுத்துக்கணும், முறையா வைத்தியம் எடுத்து நல்லா பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா லேட்டா வந்தா வாட் எவர் பி த ஸ்டேஜ் வி ஹேவ் சம்திங் டு ஆஃபர். Something is better than nothing. அத நம்ம எப்பவுமே சேர்த்துக்கிட்டோம். சில சேபத்தில் இங்கிலீஷ்ல பேசுறது என்னன்னா அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். உண்மைதான் டாக்டர், நிறைய ஆங்கில வார்த்தைகள் வந்து தமிழாவே மாறிடுச்சு. அதனால நோக்கி கருவின்னு சொன்னா ஒண்ணுமே புரியாது. எண்டோஸ்கோபினா புரியும், எண்டோஸ்கோபினா டக்குன்னு புரியும். நிச்சயமா டாக்டர், அதனால தான் சொல்றது. ஈஸ்வரன் இந்தியா வந்து ஈஸ்வரன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு எப்படி ஈஸ்வரன் நான் பாக்குறேன்னா, அதாவது நோய்க்கு பிறகும் வாழ்க்கை இருக்கு, உங்களால ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இதோடைய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்க நீங்க அதை இந்த மாதிரி பாக்குறீங்க? அதுமா முக்கியமா இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒன்று வந்து டாக்டர்ன்ற முறையில் நாங்க சொல்றது, இன்னொன்று வந்து சராசரியா மக்கள் அவங்களுடைய சமூகத்துக்கு சொல்றது. இப்போ எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்ஃபாதர், ஒரு மாமா இருப்பாங்க, இல்லை தாத்தா இருப்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுன்றது ஒரு சுலபம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நிறைய விஷயத்த நிறைய வடிவத்தில் கற்றுக்குறாங்க. ஒரு பள்ளி செல்லும் மாணவனோ ஒரு கல்லூரியில் இருக்க மாணவனோ இப்போ வயசானவங்களாம் எப்பா இன்றைக்கி என்னப்பா இதை பற்றி தெரிஞ்சுமா உனக்கு, இதை பற்றி சொல்கிறாங்களே இதை பற்றி சொல்லு. அதனால் எங்களோட எண்ணம் என்னென்னா மருத்துவ ரீதியாக நாங்கள் வந்து வியாதியஸ்தர்களோ நோயாளிகளுக்கு தான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்ற முடியும். ஆனால் இந்த ஈசோரன்னோ இல்லை இந்த விழிப்புணர்வு முகாம் வந்து ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு சேருதுன்னு சொன்னோம்னா அந்த குழந்தை இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லும், ஐயோ இந்த மாதிரி இருக்கா, அந்த அங்கிள் சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஒரு டாக்டர் பார்க்கக்கூடாது. இது முதல். அடுத்தது கல்லூரி, கல்லூரி மாணவர்கள் என்னென்னா அவங்களோட சமூகம் இன்னைக்கு வந்து ஒரு மாணவனோட சமூகம் வந்து பறந்து விரிந்திருக்கு, பல விதமாக அவங்க வந்து தொடர்பில் இருக்காங்க. ஐயோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் நீங்கள் டாக்டர் பாருங்கள். இந்த விழிப்புணர்வு சேர வேண்டியது வந்து பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பணிக்கு செல்பவர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பணியில் இருக்கவங்களா இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நட்புன்ற முறையில் சந்திச்சுக்கிறாங்க, பல விதமான சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கல்யாணமோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சந்திச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு ஏதோ பண்ணுது, சாதாரணமாக பேசும்போது நட்புன்ற முறையில் பேசும்போதுன்றது தான் ஐயோ இது சரியாக இல்லைப்பா, நீங்கள் போய் ஒரு மருத்துவரை அணுகுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கனாலே நம்ம ஃபர்ஸ்ட் வெற்றி அடைஞ்சிடுறோம். அதாவது மருத்துவன்றது எல்லாரோடைய தனிப்பட்டவர்களையும் நம்மளால வந்து அணுக முடியாது. இந்த விழிப்புணர்வு அப்படிங்கறது வந்து பாதிக்கப்படாதவர்கள், ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நல்லானவங்க. இப்ப நாங்க வந்து தைரியம் சொல்றதோட எனக்கு கட்டி இருந்ததுங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், நல்லா ஆயிட்டேன், என்ன மாதிரி நீங்களும் நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்லும் போது அந்த பயம், அந்த பய உணர்வை சொன்ன மாதிரி மீண்டு வாழறவங்க பதில் சொல்லும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபைனலா இருக்கணும் டாக்டர், ஒரு 30 seconds டு கோ. ஈஸ்வரன் என்னைக்கு கண்டக்ட் பண்றீங்கன்றது மறுபடியும் ஒரு முறை எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க. நவம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஏன் நவம்பர் சூஸ் பண்ணிருக்கோம் நீங்க கேட்கவே இல்லையே. நிச்சயமா டாக்டர், நவம்பர் சூஸ் பண்ணீங்க. கேஸ்ட்ரிக் கேன்சர் அவேர்னஸ் மந்த், உலக ஓகே உலக அளவில், உலக அளவில் நவம்பர் ஃபுல்லா கேஸ்ட்ரிக் கேன்சர் அவேர்னஸ் மந்த். அதனாலதான் நாங்க நவம்பர்ல மழை இருந்தாலும் நடத்துவோம், கண்டிப்பா மழையில ஓடுவோம். நிச்சயமா மழை இருந்தாலும் ஓடுவோம், மீண்டு வாழ்வோம் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்மள காண்டாக்ட் பண்றதுக்குரிய அட்ரஸ் நம்ம வந்து நேயர்களுக்கு கொடுத்துடலாம், www.esoindia.org, www.esorun.org, ஃபோன் நம்பர் 7299-6666, I repeat 7299-6666. இந்த நம்பர்ஸ்ல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம், வந்து இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஈஸ்வரன் பத்தியும் இறப்பை புற்றுநோய் பத்தியும் பல விரிவான விஷயங்கள் பேசுனீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி. நன்றி. Thank you.